லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்தா ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்தா ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம் சில தினங்களுக்கு முன்னாடி பாலிவுட்டையே அதிர வச்ச ஒரு சம்பவம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட மரண சம்பவம் இவரு தோனியோட வாழ்க்கை வரலாறு படத்துல தோனியா நடிச்சு நாடு முழுக்க பிரபலம் ஆனாரு மும்பையில இருக்க அவரோட வீட்டுல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை அவருடைய பட வாய்ப்புகள் சிலவற்றை பாலிவுட் நட்சத்திரங்கள் வேண்டும்னே தட்டி பறிச்சதாகவும் அதோட காரணமா ஏற்பட்ட மன அழுத்ததுனாலதான் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் தற்கொலை செஞ்சுகிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இது தொடர்பா மும்பை போலீசார் இப்போ விசாரணை ஏன் முடக்கி விட்டுருக்காங்க சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பா இதுவரைக்கும் பதிமூணு பேர் விசாரிக்கப்பட்டிருக்காங்க சுஷாந்தோட இணைச்சு பேசப்படும் நடிகை ரியா சக்கரவர்த்தி கிட்டையும் நேத்து மும்பை போலீசார் சுமார் ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க ஒரு தனியார் பட நிறுவனத்தோட நடிகர் சுஷாந்த் சிங் செஞ்சிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கிறதாகவும் தன்னையும் அந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு சுஷாந்த் வலியுறுத்தினதாகவும் நடிகை ரியா சக்கரவர்த்தி காவல்துறையினரோட விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க அதோடு அவர் சில மாதங்களாகவே மன இருந்துட்டு வந்ததாகவும் அதுக்கான மருந்துகளை எடுத்துக்காமலே இருந்துட்டு வந்ததாகவும் ரியா சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்காங்க

கான்ட்ராக்ட்களுக்கு சம்பளம் வழங்கியிருக்க விஷயம் காவல்துறையினரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு இவரோட மரணத்துல பல்வேறு சந்தேகங்கள் நிலவுக்கிட்டு இருக்க நிலையில இவரோட பிரேத பரிசோதனை அறிக்கையில இவர் தூக்கு போட்டுதான் தொற்கலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனாலும் மும்பை பாந்திரா போலீசார் சுஷாந்தோட தற்கொலை தொடர்பா தொடர்ந்து விசாரணைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இறக்குறதுக்கு மூணு நாட்களுக்கு முன்னாடி சுஷாந்த் தன்னோட வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்காரு அப்ப அவங்க கிட்ட இனிமே என்னால சம்பளம் எல்லாம் தர முடியாது அதுக்கான சூழலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் காவல்துறையினரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு அதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவரோட முன்னாள் மேனேஜர் திஷா கிட்ட அவர் பேசினதும் தெரிய வந்திருக்கு அப்போ சீரிஸ் ஒண்ணத்துல ஹீரோவாக நடிக்க பதினாலு கோடி சம்பளம் வாங்கி தரதா திஷா சுஷாந்த் சிங் கிட்ட சொல்லியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஆனா சுஷாந்துக்கு முன்னாடியே திஷா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க திஷாவோட மரண சம்பவம் சுஷாந்த ரொம்ப பாதிச்சதா அவரோட வேலையாட்கள் காவல்துறையோட விசாரணையில சொல்லியிருக்காங்க இதனால தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே சுஷாந்த் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்ட விஷயம் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு